இன்னைக்கு வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம், வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தை. இந்த விடயத்துல வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எச்சப் மாடு ஜெர்சி மாடுங்க வளர்ப்பு கண்ணுங்க தான் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேங்க, என்ன வேலைக்கு வந்து போகுது அப்படி வந்து பார்ப்போம் வாங்க. யாராச்சும் வந்து புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருந்தா மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்குட்டி வந்து இருக்கு பாருங்க, கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா இருக்கு. கலர் இன்னும் வந்து வளர்த்தோம்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும், நல்லா கலர் வரும். என்ன சொல்றாங்கன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு பார்க்க, வந்து நல்லா இருக்கு. இன்னும் வந்து முடியெல்லாம் கொஞ்சம் நைஸ் ஆச்சுன்னா இன்னும் வந்து பேட்ச் வந்து அருமையா தெரியும் பார்க்க. நைஸ் வந்து ஆகணும். எவ்வளோ நான் சொன்னீங்க? 22? இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணா இருக்கும்? அவ்வளோதான். எந்த ஒரு தான் அது? நீங்க கவர் பண்ண மாட்டு வியாபாரிங்களா? ஆஹா, சரி சரி. ஸோ நல்லா இருக்கு, கலர் வந்து நல்லா இருக்கு, பேட்ச் வந்து சூப்பரா இருக்கு. இன்னும் நைஸ் வந்துச்சுன்னா நல்லா வந்து ஒட்டம் வரும். ஸோ சொல்றாங்க வேலை, அதுவே ரேட்டுன்னு கிடையாது, அவங்க சொல்லக்கூடிய வேலை அது. நம்ம வந்து பேசி வாங்கலாம், எப்படி நீங்க வந்து ஒரு 15 பக்கத்துல வந்து வாங்கலாம் பேசணும்னா. எல்லாமே அவ்வளவுதான், நம்ம வந்து மாட்டு வியாபாரிகிட்ட வந்து சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து சொல்லுவாங்க, நம்ம வந்து பேசணும், அதுல இருந்து பேசி வாங்குறதுல வந்து இருக்கு. ஸோ ஒரு வாரம் 2 வாரமா நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடல நம்மளோட சேனல்ல, கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருந்ததுனால வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து நம்மளோட சேனல்ல வந்து வீடியோஸ் வந்துடும். அதே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து TN24 சக்தி பிளாக், அதுதான் வந்து நம்மளோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி. இதை வந்து கேட்டு பார்ப்போம். எச்எப் கண்ணு தான், நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க இது? 27 சொல்றீங்க? 25 வந்தா. எந்த ஊர் நல்லா? சவுளூர். நீங்க என்ன மாட்டு வியாபாரிங்களா? மாட்டு வியாபாரிங்களா? வளர்ப்பு கண்ணுங்க இதெல்லாம் வாங்குவீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பக்கம் வந்து கொடுத்துற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணு தான், நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து உடம்பு இருக்கு. ஸோ காம்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அருமையாக இருக்குது. ஒயிட் காம்பு தான், நல்லா 25 பக்கம் சொல்கிறாங்க, ஆனால் நல்லா இருக்குது கணக்குட்டி. என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்ணுங்க வந்து வச்சுருக்காங்க பாருங்க, எல்லாம் வந்து மீடியம் சைஸ் கணக்குட்டிங்க தான், சூப்பராக இருக்கும். ஒவ்வொன்றுமே நல்ல கலருங்க, நல்லா வந்து நல்லா குட்டிங்க, ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கு. ஸோ அந்த ஒயிட்டு இதெல்லாம் வந்து பாருங்க, நல்ல பேட்ச் இதுவாக இருக்கட்டும் இல்லை இதுவாக இருக்கட்டும், நல்லா சூப்பராக இருக்கு. எல்லாம் வந்து ஒரே சைஸ்ல வந்து இருக்கு. இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்களா? பெங்களூர் கண்ணுங்களா? இதெல்லாம் எத்தனை மாசம் ஆகும் இதுங்கெல்லாம்? இப்ப இது எல்லாமே குளித்தி பிள்ளைகள் எடுத்துக்குதா? சரி சரி. நீங்க என்ன மாட்டு வியாபாரிங்களா? நீங்க எந்த ஊர்னா? காவேரிப்பட்டினம் மாட்டு வியாபாரிங்க, பையூர் இதா? சரி சரி. எல்லாமே வந்து பாருங்களா சூப்பராக இருக்குது கலருங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து மீடியம் சைஸில் எல்லாம் வந்து பில்லு குளித்தி எல்லாம் வந்து எடுத்துக்கிற ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபோன் நம்பர் அப்படியே வந்து ரேட்டுங்களாம் விசாரிச்சு பார்ப்போம். வேணால் நேரில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து வாங்குற மாட்டோம், வாங்குங்க. இப்போ இது என்ன விலை நான் வரும்? இது 30 ரூபா சொல்கிறீங்க, முன்ன பின்ன கொடுப்பீங்க, எதனால அது அவ்வளோ ரேட்டு போகுது? பேட்சு இது நல்லா பேட்சில் இருக்குது, நல்லா ஆ ஆஹா, நல்லா குவாலிட்டியாக இருந்தால் ரேட் அதிகமாக போவோம். சரி சரி. நான் இது வேணா கொஞ்சம் இதாக இருக்கு, இது அதில் 30 முன்ன பின்ன தான். சரி சரிண்ணா. இது வரலாம் 17, அவ்வளோதான். ஸோ இது வந்து பாருங்க சூப்பர் பேட்ச், நல்லா கலர் எப்படி வந்தால் அருமையாக இருக்கு பாருங்க. எல்லாம் வந்து பெங்களூர் குட்டிங்க தான், சூப்பராக இருக்கு. எவ்வளோ நான் சொன்னீங்க இது? 35? நீங்களா இந்த ஊர்னா?
காவேரிப்பட்டினம் மாட்ட வைப்பாருங்க காரியமான எல்லாம் சந்தேகம். சரி சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா 30-35 சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்களா குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. ஸோ அதுக்காக அந்த ரேட்டுங்க சைஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இது தான் ஒரு குவாலிட்டி. ஸோ அதுக்காக ரேட்டிங்கில் எப்பயுமே வந்து பார்த்தீங்களா இந்த வளர்ப்புகள் நாங்கள்லாம் இதே கண்ணு நீங்கள் வந்து பார்த்தீங்களா 15,000 எடுக்கலாம், 30,000 எடுக்கலாம், 35,000 எடுக்கலாம். ஸோ அதோட பேச் அண்டு அதோட ரகம் வந்து வேறு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தோம்னா சரியாக தான் வரும். ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு நாள் 100,000 பக்கம் வந்து விற்கலாம். ஸோ சொல்கிறாங்க 35, பேசுனா கண்டிப்பாக வந்து ஒரு 25 அந்த ரேஞ்சுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ ரேட் ஆனால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து போகுது. அதோட குவாலிட்டிக்கு தான் காசு. ஸோ சைஸுக்கெல்லாம் கிடையவே கிடையாது ஹெச்எப் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா உடம்பு இருக்கு, இந்த அளவுக்கு வந்து நல்லா லென்த் நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரேட்டு போகும். சின்ன கண்ணா இருந்தால் கூட சரி. இல்லை இந்த சைடு வந்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸு கிட்டாரிங் வந்து வச்சுருக்காங்க. இந்த வாரம் கம்மியாக தான் இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் இந்த வாரமெல்லாம். அவங்கெல்லாம் பாருங்க சூப்பர் கலருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 4-5 மாதம் வந்து வளர்த்தனா இவங்கெல்லாம் வந்து பருத்துக்கு வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்காது. ஸோ இங்கே வந்து ஒரு 2 வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து உடம்பு கம்மி தான், வளர்த்தோம்னா உடம்பு வந்துச்சு நல்லா இருக்கும் பார்க்க. குளித்து எதுவுமே வந்து வைக்காதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது வந்து பார்த்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்கு. எவ்வளோண்ணா ரெண்டும் 25? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜோடி வந்து 50,000 வந்து சொல்கிறாங்க பேசி வாங்கலாம் நம்ம என்ன கம்மி பண்ணி. உடம்பு வந்து கிடையாது, சுத்தமாக உடம்பே இல்லை. இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸு கிடாரிங் வந்து வச்சுருக்காங்க. கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க நேட்டு. இதெல்லாம் என்ன விலைண்ணா வருது? 24 சொல்கிறீங்க. இப்போ இது மழைக்கு வெயிலுக்கெல்லாம் தாங்கமாடா? எல்லாம் எல்லா கிளைமேட் தாங்கும். நீங்கள் எந்த ஊர்னா? பையூர். மாட்டு வியாபாரிங்களா? உங்கள் பேர்னா? பீமன். பீமன். இப்போ அதே என்னென்ன விலை வரும்? 17 சொல்கிறீங்க. வாரம் வாரம் கொண்டு வருவீங்க? சரி சரிண்ணா. நான் உங்கள் ஃபோன் நம்பர்ண்ணா? 73 49 51 58. சரி. ஸோ வேணும்னா நீ இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு மாட்டு வியாபாரி தான். ஸோ திங்கக்கிழமை நாளில் போனீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்து ஒரு அளவுக்கு வந்து நிறைய வந்து வச்சுருப்பாங்க. சரி ஓகே, அவ்வளோ வீடியோஸ் வந்து முடிச்சுப்பேன். இந்த வாரம் கம்மியாக தான் இருக்கு, அதனால வந்து ரொம்ப லென்த்தாக வந்து போட முடியல வீடியோஸ். வர மாதிரி இருந்தால் வாங்க வளர்ப்பனுங்க, கம்மியாக தான் வரும், அதிகமாகலாம் வராது இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். பேசினாங்களாம் முன்ன வாங்கலாம், ரேட்டும் கொஞ்சம் ஐயா தான் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து பேசணும்னா கம்மி பண்ணி வாங்கலாம். ஸோ இதுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வந்து வாங்கலாம். இதெல்லாம் நான் 8 வராது நான் சொல்கிறேன் கேட்டு பார்ப்போம். இது எவ்வளோண்ணா? இது 32,000 இதுவே 32,000 சொல்கிறேன். இதுமே வந்து வாங்க முடியாத போல அந்த அளவுக்கு ரேட்டுங்க வந்து இருக்கு. சரி ஓகே, இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம், அடுத்த ஒரு வீடியோஸ் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.